தனது 2 பிள்ளைகள் முன்பு வேறொரு ஆணோட வெறித்தனமாக உறவு கொண்ட தாயும் தட்டி கேட்ட தந்தை இதனால மனைவி எடுத்த முடிவு பற்றி தான் பார்க்க போறோம். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் கிராமத்துல வசிச்சுட்டு வர்றவங்க தான் பூங்குடி. இவங்களுக்கு 34 வயதாகுது. இவங்களுக்கு கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி சேட்டு என்பவரோட திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 4 வயதுல ஒரு மகனும் 2 வயதுல ஒரு மகனும் இருக்காங்க. கணவரான சேட்டு கூலி வேலை செய்துட்டு வராரு. இவங்களுக்குள்ள அடிக்கடி பொருளாதார நெருக்கடியால பிரச்சனை வருமாம். இதனால மனைவியான பூங்குடியும் சூரமங்கலத்துல கூலி வேலை செய்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில தான் பூங்குடிக்கும் கோதம்பலம் கிராமத்தை சேர்ந்த இளைஞருக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு. கோதம்பலம் பகுதியை சார்ந்த இளைஞர் அடிக்கடி வீட்டுக்கு வருவதும் பூங்குடியினுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறதுமாக இருந்திருக்கிறாரு. இதனால் அந்த இளைஞரை பூங்குடிக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிருக்கு. இந்த நட்பு கூடிய விரைவிலேயே கள்ள உறவா மாறியிருக்கு. கணவர் கூலி வேலைக்காக அடிக்கடி வெளியூர் போவதால அது இளைஞருக்கு ரொம்ப வசதியாகவே இருந்துச்சு. 2 குழந்தைகளுமே சிறு பிள்ளைகளாக இருப்பதால கோதம்பலம் பகுதியை சார்ந்த இளைஞர் வீட்டுக்கு வந்து போவதில் எந்த விதமான எதிர்ப்புமே ஏற்படல. அதனால அந்த சிறு பிள்ளைகள் முன்னிலையிலேயே அந்த இளைஞரோட பூங்குடி பலமுறை உல்லாசம் அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்த அருகில இருந்து பார்த்த மகன் இவங்களுடைய செயலை பத்தி அப்பாவான சேட்டு வந்ததுமே சொல்லி இருக்கிறாங்க. அப்போதுதான் அப்பாவுக்கு மனைவி தவறான தொடர்புல இருக்கிறது தெரிய வந்துச்சு. இதனால மனைவிய கடுமையா கண்டிச்சிருக்கிறாரு. ஆனா மனைவிக்கு அந்த இளைஞன் மூலமா பண வரவு வருவதால கணவனுடைய பேச பெருசா மதிக்கல. இதை தெரிஞ்சுக்கிட்ட கணவரும் உடனே கோதம்பலத்துல இருக்கக்கூடிய இளைஞனுடைய வீட்டுக்கே போய் சண்டை போட்டுக்கிறாரு. இளைஞனுடைய வீட்டு வரல இந்த பிரச்சனை வந்ததால கோபப்பட்ட அந்த இளைஞன் பூங்குடி கிட்ட கடுமையா சண்டை போட்டிருக்கிறாரு. அதனால பூங்குடியும் அந்த இளைஞனும் நம்ம உறவுக்கு கட்டாயமாக கணவர் இடைஞ்சலாக தான் இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை கொல்ல திட்டம் போட்டாங்க. அதன்படியே தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தன்னுடைய அக்கா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு இரவு நேரத்துல கணவர் தனிமையில் இருக்கும்போது அவருக்கு மதுவை ஊற்றி கொடுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் கள்ளக்காதலனை வர சொல்லி தூங்கிட்டு இருந்த கணவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ண உடனே கள்ளக்காதலனோட ஓடி போய் பூங்குடி திருமணமும் பண்ணிட்டாங்க. 2 நாளாக வீட்டினுடைய கதவு திறக்கப்படாதால பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து அவர்கள் உதவியோட கதவு உடைக்கப்பட்டு உள்ள போய் பார்க்கும் போதுதான் அழகிய நிலையில கணவர் இருந்திருக்கிறாரு. உடலை அப்புறப்படுத்தின காவல்துறையினர் தற்போது தலைமறைவான பூங்குடியும் கோதம்பலம் இளைஞரையும் தேடிட்டு வராங்க. அப்பா மரணம், அம்மா வேறொருத்தரை திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்த 2 பிள்ளைகளுமே அப்பாவுடைய பிரேதத்து பக்கத்துல இருந்து அம்மாவுக்காக காத்துட்டு இருக்காங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.